வணக்கம். வாழ்கோளமடன். நல்ல தமிழ் கவிதைகள் படைக்கும், அதாவது கவிதை எழுதுவது என்கிறது சில பேருக்கு கைவரப்பட்டது, தமிழின் வரம் கிடைக்கப்பட்டவர்கள். அதில் குறிப்பாக ஒன்லி தமிழை பறைசாற்றும் கவிதைகள் உண்டு. அடுத்தவன் நல்லா இருக்கணும்ங்கிற சில கருத்துக்களை எடுத்து சொல்லும் கவிதைகளுக்கு நான் எப்போதும் முன்னுரிமை கொடுப்பேன். அதில் நண்பர் உணவுகளை பற்றி எழுதி குவித்து கொண்டிருக்கிறார், அதில் சில துளிகளை எடுத்து நாமும் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நான் படிக்க போகிறது அவர் முள்ளங்கி பற்றி எதுனா ஒரு கவிதை. எனக்கு மிக பிடித்த காய்கறிகளில் ஒன்று முள்ளங்கி. சத்துகள் நிறைந்த காய்கறி மட்டுமில்லை, கால்சியம் சத்து நிறைந்த காய்கறி. அதுலேயும் உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய கால்சியம் நிறைந்த காய்கறி. அதுவும் இன்னும் சொல்ல போனால் கிட்னி என் நலத்தை பேணக்கூடிய காய்கறி, உடலின் கழிவுகளை அகற்றக்கூடிய காய்கறி என்று பார்த்தா அது முள்ளங்கி. என்னோடய நோயாளிகளுக்கு பொதுவாக நான் எல்லாருக்கும் பரிந்துரை செய்வது மூன்று விஷயங்கள். கண்டிப்பாக உணவில் சேர்க்க வேண்டும் என்று கட்டளையே இடுவேன். அதில் முருங்கைக்கீரை முதலிடம்னா, ரெண்டாவது கருணக்கிழங்கு, மூணாவது முள்ளங்கி. இது கண்டிப்பாக 15 நாளைக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி அனுப்புவேன், தொடர்ந்து சாப்பிட்ணும்னு சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு முள்ளங்கியை பற்றி அழகு தமிழ் கவிதை உங்களுக்காக. நண்பர் தேவதாஸ் அவர்களுக்கு நன்றியுடன். முள்ளங்கி. மண்ணுக்குள்ளே மறைந்தே இருந்த முள்ளங்கி, மருந்து பண்பை கொண்ட கிழங்கு முள்ளங்கி, தொண்டை வீக்கம் வலியை போக்கும் முள்ளங்கி, தொற்றும் நுண்மி எதிர்த்து நிற்கும் முள்ளங்கி, கண்ட நீர்ச்சுருக்கை எடுக்கும் முள்ளங்கி, காய்ச்சல் வெப்பம் ஓட வைக்கும் முள்ளங்கி, உண்ண நன்மை பயக்கும் முள்ளங்கி, உரிய ஊட்டச்சத்தை அளிக்கும் முள்ளங்கி, படியும் கெட்ட கொழுப்பை அகற்றும் முள்ளங்கி, பசியை எடுக்கும் உணர்வை தூண்டும் முள்ளங்கி, கடினமான மலத்தை இழக்கும் முள்ளங்கி, கடுமையான சளியை அறுக்கும் முள்ளங்கி, முடியின் வளமை செழிக்க உதவும் முள்ளங்கி, முடியின் உதிர்தல் தடுத்து நிறுத்தும் முள்ளங்கி, துடிக்கும் இதயம் காக்க வருமே முள்ளங்கி, தூய்மை குருதி துள்ள பாய்ச்சும் முள்ளங்கி, குருதி இனிப்பை கட்டுப்படுத்தும் முள்ளங்கி, குடலின் உழவும் பிணிகள் விரட்டும் முள்ளங்கி, சுருக்கும் பித்த நீரை என்றும் முள்ளங்கி, குட்டை சூட்டைத்தனைக்கும் வேலை பார்க்கும் முள்ளங்கி, கருமை புள்ளி பருவை நீக்கும் முள்ளங்கி, கலைக்கும் உடலின் கணக்கும் உடலின் எடையை இறக்கும் முள்ளங்கி, அருமையான மருந்தாய் உணவு முள்ளங்கி, அள்ளி பகிர்ந்தே உண்டு வாழ முள்ளங்கி என்று முடிக்கிறாரு. அந்த கடைசி சில வரிகளை மீண்டும் படிக்கிறேன். குருதி இனிப்பை கட்டுப்படுத்தும் முள்ளங்கி, குடலின் உழவும் பிணிகள் விரட்டும் முள்ளங்கி, சுருக்கும் பித்த நீரை என்றும் முள்ளங்கி, அதாவது சுருக்கும் பித்த நீரை என்றும் முள்ளங்கி, சூட்டை தணிக்கும் வேலை பார்க்கும் முள்ளங்கி, கருமை புள்ளி பருவை நீக்கும் முள்ளங்கி, கணக்கும் உடலின் எடையை இறக்கும் முள்ளங்கி, அருமையான மருந்தாய் உணவு முள்ளங்கி, அள்ளி பகிர்ந்து உண்டு வாழ முள்ளங்கி என முடிக்கிறார். இதில் முள்ளங்கியில் இருக்கிற அனைத்து மருத்துவ குணங்களையும் வரிகளாக வடித்துள்ளார். குறிப்பாக சொல்லணும்னா, அதிகமான பித்த நீர் சுரப்பை கட்டுப்படுத்துங்கிறது தான் சுருக்கும் பித்த நீரை என்றும் முள்ளங்கி என்று சொல்லி எழுதியிருக்கிறாரு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும், பல உடலுக்கு பலன்களை கொடுக்கும்ங்கிறதையும், மலச்சிக்கலை போக்கும், நீர் சுருக்கை போக்கும் என்கிற பல விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கிறாரு. மிக அருமையான கவிதை. எனக்கு பிடித்த காய்கறிங்கும் போது இன்னும் அதோட அருமை நான் உணர்கிறேன். வாழ்க வளமுடன்.